ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு வெறும் இரநூறுபா மட்டும் கட்டினா போதும் உங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் பென்ஷன் கிடைக்கும் இந்த திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மஞ்சன் யோஜனா இந்த திட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் நான் எப்படி அப்ளை பண்ணணும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் இதுக்கு தகுதியானாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த திட்டம் ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் பொருந்தும் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்குறோம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை பார்க்குறாங்க தெருவோர வியாபாரிகள் மதிய உணவு வியாபாரிகள் தலை சுமை தூக்குறவங்க செங்கல் சூளையில் வேலை பார்க்குறவங்க செருப்பு தைக்கிறவங்க கந்தல் எடுப்பவங்க அப்புறம் வீட்டு பணியாளர்களை துவைக்கிறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க நிலமில்லாத தொழிலாளர்கள் அப்புறம் பீடி தொழிலாளர்கள் கைத்தறி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த திட்டம் பொருந்தும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் இருக்கணும் அதுக்கு குறைவாகவும் இருக்கலாம் அவங்கெல்லாம் இந்த திட்டத்துக்கு பயன்பெற முடியும் வயது பார்த்திங்கன்னா இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க முக்கியமாக ஒரு சில இது சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் சேரணும்னு நினைக்கிறவங்க பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்குள்ள இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்பிஎஸ் ஓய்வூதிய திட்டம் இஎஸ்ஐசி இபிஎஃப்ஓ இதுக்கு கீழெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வருமான வரி கட்டுபவர்களாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் மாதம் எவ்வளோ கட்டினா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் பதினெட்டு வயசு நிரம்பியவங்களா இருந்தால் மாசத்துக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டணும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டுவாங்க மொத்தம் நூத்தி பத்து ரூபா ஆச்சு இதே இது உங்களுக்கு முப்பது வயசா இருந்துச்சு அப்படின்னா மாசத்துக்கு நூத்தி அஞ்சு ரூபா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு நூத்தி அஞ்சு ரூபா மொத்தம் இரநூத்தி பத்து ரூபா மாசம் ஆச்சு இப்படிதான் ஒவ்வொரு வயசு டிஃப்ரெண்ட்க்குமே ஒவ்வொரு அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும் நீங்கள் இதை அறுபது வயசுக்கு அப்புறம் மட்டும்தான் எடுக்க முடியும் அறுபது வயசுக்கு அப்புறம் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் இது உங்களோட மனைவிக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க மனைவிக்கு மட்டும்தான் போகும் உங்களோட வாரிசுக்கு வந்து இது போகாது மிச்ச அமௌண்ட் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் வச்சிருக்கணும் சேவிங்ஸ் பாஸ்புக் வச்சிருக்கணும் அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்க பாஸ்புக்கு உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் கொண்டு போய் பக்கத்தில் உள்ள இ சேவை மையம் சிஎஸ்சி சென்டர்ஸ்லாம் இருக்கும்ல அங்கே போய் நீங்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பிஎம்எஸ்ஒய்எம் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட் பாஸ்புக் கேட்டிருக்காங்கல்ல இது உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே டேரெக்டாக மாதம் மாதம் வந்து டெபிட் பண்ணிக்கிடுவாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ட்ரெண்டிங் சொசைட்டி தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்